நெருப்புக்கு முத்தம் கொடுத்த அபிராமி ஏமா தாமரை மாமா வேலை பார்க்கறக்கா நீ உள்ள போன வா, வேன்னு வாந்தி எடுத்த ஜூலி இது பிக் பாஸ் அல்டிமேட் ரிவியூ வாங்க ஷிவக்கல போலாம் இப்போது ஏஞ்சல்ஸ் டீமன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது போக்கிட்டு இருக்கு இல்லையா இதில் ரொம்ப குணம் முடிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிருப் இவங்களுடைய குரூப்போட அல்டிமேட்டா வந்து சில்மிஸை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏஞ்சல்ஸ் ஐயா சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் அடங்கி கேட்டாலும் கொஞ்சம் வந்து ரீகேப் பண்ணி பார்த்தா என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் எனிவேஸ் அது அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த 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 வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜாலியாக எந்திரிக்கிறாங்க வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு பாவம்ப்பா அபிராமி அவன் மட்டும்தான்ப்பா எல்லா வேலையும் ஸ்ருதி வந்து வந்து கூட ஹெல்ப் இது யாருமே வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு இப்படி நம்ம ஷாக் ஆகிற மாதிரி பட்டால்னு கேள்வி கேட்டாங்க தாமரை தானே ஹவுஸ் ஹவுஸ் பட் லீடராக போது பார்த்தோம்னா எந்த ஒரு வேலையும் அவங்க சரியாக செஞ்ச மாதிரியே தெரியல சக போட்டியாளர்கள் நிறைய பேர் இந்த அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் சொல்லிருக்காங்க இன்னைக்கு சொல்லி அந்த மெயின் ஏரியா வந்து காமிச்சிட்டு தயவு செஞ்சு இதை பெருக்க சொல்லுங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க பட் நாம சொல்றோம் ஏன்னா க்ளீனிங் டீம்னா நான் கிளீனிங் டீம் தான் பாப்பா வேற எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் நட முடிக்கிறாங்க என்னதான் பண்றது அப்போ டீம் கேப்டன் நீங்க என்ன பண்றீங்க நீங்க தானே இந்த வீட்டோட கேப்டன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னாலுமே அதோடைய புரிதல் ஏன் வந்து தாமரைக்கு தெரியல அப்படின்றது ஒன்றுமே நமக்கு புரியாமல் தான் இருக்கு பட் எனவேஸ் இந்த டாஸ்க் அப்படியே அப்படி வழக்கமோ வந்து கண்டினியூ ஆகுது அந்த மரத்துக்கிட்ட போய் மரமே எனக்கு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மரத்துக்கு ஒரு வாய்ஸ்லா வச்சு அதுவும் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக பண்ணுறல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த பழம் வந்து கிடைக்கல அப்படின்ற ஏகத்தை வந்து தாமரை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பால் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அணிகளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ பாலா டீம் வந்து பார்த்தோம்னா டெவல் ஆகிட்டாங்க அவங்க டீமேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு குதூகலம் வந்துருச்சு இப்போ மாட்டினீங்களா நீங்கள் நீங்கள் காலிடா நீங்கள் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க அதே மாதிரி நிருப்பு வந்து எல்லாம் கடக்கணும் ரெடி ஆகிட்டாங்க இந்த ரெடி ஆகிற கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிருப் வந்து நீங்கள் என்ன மாதிரி எங்களை துன்புறுத்த போகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுக்கு வந்து தாமரை வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் எப்படி சீக்கிர வச்சு பண்ற மாதிரி சொன்னாங்க என்ன வழக்கம் போல பழைய பிசோடுக்கெல்லாம் கிளர போறிங்க அதுதானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் இதுதான் வந்து இந்த சிந்து முடிக்கிறது அப்படின்றது சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விட்ட மாதிரி இது ஏன் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாலாக்கிட்ட இதை போய் பற்ற வைக்கிறதுக்காக தாமரை சொன்னாங்க பட் பாலா சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சு இது என்னென்னா இப்படி தான் வந்து நம்ம இதை கேட்கறக்கூடாது அப்படி தான் இதை கேட்க மாட்டோம் அதனால் நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்கிறாங்களா பட் நமக்கு எதோ அதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் பேச வேண்டாம் டாஸ்க்கை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் வந்து அட்டகாசமாக யாருக்கு இந்த மேக்கப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தான் இவ்வளோ சூப்பராக தாமரைக்கு மேக்கப் போடுவீங்க அதை விடுங்க அசுரன்ற நான் அசுர அசுர அரக்கண்டா அப்படின்லாம் வந்து அவங்க பண்ணும்போது சம காமெடியாக தான் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து பரவாயில்லப்பா கிளாஸாக நடிக்கிறாங்க இவங்க ஒரு நடிகை தான் அப்படின்னு நம்ம எல்லாேருமே ஒத்துக்கிற வகையில் தான் இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்நேகனும் உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சாங்க ரொம்ப ரொம்ப இவங்க தான் கரெக்டாக அந்த டாஸ்க் விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த ஷேவிங் க்ரீமாக அது இதுன்னு வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா இவங்க அப்படி தான் பண்ணாமல் வீடு எதுவுமே பண்ணாமல் லான் பகுதிகளை மட்டும் இவங்க வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே வந்து இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குறிப்பாக வந்து அபிராமியை கீழே படுக்க போட்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்து தாமரை வாயில் விரலை விட்டு ஆட்டுறாங்க கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிடுறது பார்த்துருப்போம் வாய்க்குள்ள விட்டு கடை கடை கடைக்கடை ஆட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ரசிக்க வைக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு அபிராமியோடைய ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி பிரச்சனை எங்கே தான் வந்து இல்லாமல் இருந்திருக்கு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது உடனே இது இந்த ஃபோன் கால் வந்து டிவெல்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டெவெல்லாம் அப்படியே ஓடுறாங்க ஓடனதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா இல்லை இது வந்து தாமரைக்கான சீக்கிரட் டாஸ்க் தாமரைக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தாமரை அந்த ஃபோனை வாங்கி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுவோன்னா கேட்கும்போது அதான் அந்த அரக்கன் வயசிலேயே வந்து கேட்குறாங்களாம் அப்படி வந்து ஒரு மாடுலேஷனில் கேட்கும்போது ஒரு சீக்கிரட் டாஸ்க் தரேன்னு சொல்லி ஜூலியோடைய காண்டாக்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா அது அவங்க கையாலேயே கழட்டணும் நீங்கள் அதில் கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ எப்படி அவங்க கையால் கழட்ட வைக்கலான்னு யோசிச்சிட்டே வந்து தாமரை பார்த்துட்டீங்க அங்க பாலாஜி வந்து நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அனிதாவுக்கும் இவங்களுக்கும் வந்து பிரச்சனை நடக்கும் வாக்குவாதம் என்னன்னா பழசலாம் அப்படியே கிளற 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 கிடந்துட்டு இருந்தாங்க எதுக்கு இப்போ இதை கிளறாங்கன்னே தெரியல டாஸ்க்கை பார்க்க வந்தமா பச கிளற வந்தோமான்னு தெரியல வெளியே வந்ததுக்கப்புறம் ரீகேப் போட்டு பார்த்தா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிடல இருந்தாலுமே வந்து அதை கிளறணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து படப்படம்னு கிளறிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு இந்த விஷயத்துலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சுதி உள்ள வந்தாங்க தமிழக வந்துச்சு என்ன சொன்னாங்க அதில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இருமா நான் சொல்றேன் மாதிரிலாம் சொன்னாங்க உடனே வந்து சுதிக்கு கோவம் வந்துருச்சு பாலா வந்து எதனால பேசுறதுனால பல இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க பேசுறதுனால என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது நமக்கு டைம் வேறு நம்ம உங்களை போய் கொடுமைப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு ஆணவத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆதங்கத்தில் பேசும்போது ஆணவத்தில் பேசும்போது படால்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலாக்கு கோவம் வந்துருச்சு ஏன் ஏன் இப்படி பண்ற நீ ஏன் இப்படி பேசுற ஏன்னா பேசுறது அனிதா இல்ல அனிதாவும் நீங்க சப்போர்ட் இல்லை அதனால நீ வரியா நம்ம டீமுக்கு நீ எதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தாமரை ஒரு வழியா வந்து இந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்றாங்க இந்த மாதிரி கான்டாக்ட் லென்ஸை கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுவும் அந்த பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது இல்லையா சோப்பு தண்ணி கரை சொல்ல போறேன் சொல்லி பாலாவே வந்து கேட்டு அந்த கழித்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக தாமரை நீங்கள் இதுக்காக தான் உள்ளே வந்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது என்னென்னா அங்கே அபிராமியும் நெருப்பும் பக்கத்து பக்கத்து உட்காந்தாங்க என்ன உனக்கு வந்து நம்ம கொடுமையான டாஸ்க் கொடுக்கலாம் சரி நீ ஒன்று பண்ணி நீ தானே நீ வந்து அபிராமியை பார்த்து நீ குழந்த தானே நீ என்ன பண்ணுற டக்குன்னு நெருப்பு கொடு முத்தத்தை கொடுத்துரு அப்படின்னாங்க என்னடா இது புதுசாக கூத்தல்லாம் விட்றீங்க அப்படின்லாம் நம்ம நினச்சா பட் அதே மாதிரி வந்து சரி பரவாயில்ல நம்ம குழந்த தானே சொல்லி அபிராமியும் அப்படி நெற்றில முத்தம் கொடுக்க ஏன்னா நெற்றில கொடுக்குற கண்ணத்தில் கொடுன்னு சொல்லி மறுபடியும் வேறு முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருக்கணும் சரி ஓகே எதுக்கு நமக்கு அதெல்லாம் அதே மாதிரி வாமிட் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா ஜூலி என்னம்மா இப்படி வா வான்னு சொல்லி வாஞ்சிட்டுதே இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்னேகன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆணியன் எடுத்து கொடுத்துருக்காரு அதை அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நான் சாப்பிட்டுருவேன் நல்லா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்த ஆணின் எனக்கே வந்துருச்சுலாம் வந்து கடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால முடியல படபட பட படம் எடுத்து வாமிட்டா தள்ளிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து முட்டை இதுதானே ரெகுலராக ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா பாலா என்ன பண்ணுறாரு உடச்சு ஊத்துறமேன்னு சொல்லி நம்மளுடைய பாலாஜியோட வாயில பாலா முட்டையை உடச்சு கொடுத்துறாங்க அதை வந்து குடிச்சிட்டு தெம்ப வேற இருக்காரு அடுத்த முட்டை இருக்கிறதுன்னு சொல்லி உள்ள போறதுக்குள்ள உடனே அவங்க டீம் கேப்டனா நிறுப்போடனே வந்து நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் அதை முன்னாடியே வந்து நம்ம பேசியிருக்கோம் அதனால வேணாலும் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உடனே இது ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு ஆமா ஆமா என்னால பண்ண முடியாது நம்ம தான் இஷ்டம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னமே என்ற மாதிரி வாக்குவாதம் ஆயிடுச்சு ஏமா உங்களுக்கே முட்டை பிடிக்கும் முட்டை பிடிச்சி தானே ஒரு முட்டை வாங்கி சாப்பிட்டீங்க அப்புறம் என்ன ஓசில கிடைச்சி சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் பேசிட்டோன்னு ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி இருந்துச்சு பட் அவங்க வந்து ஏஞ்சல் அப்படின்ற காரணம் கோவப்படக்கூடாது இல்லையா அது அப்படியே செட்டில் ஃபேக்ட்ரிலாம் இறங்கிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் நல்லவங்களுடைய கோணத்தில் பார்ப்போம் கெட்டவங்களுடைய கோணத்தில் பார்ப்போம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தங்களை பற்றி நான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்லாம் சொல்லணுன்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் வந்து ஒவ்வொரு போட்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வழக்கம் போல் என்ன அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னூறம் போய் ஒரு ஒரு பத்து எபிசோட பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி கதைகள்லாம் எல்லாருமே சொன்னாங்க எனிவேஸ் இன்றைக்கி இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஆனது இப்படி தான் சுமூகமாக முடிஞ்சிருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரல அப்படின்னா காரணம் வனிதா உள்ளே இல்லை அப்படின்றதான் பட் ஃபீல் பண்ணாதீங்க இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாச்சுங்க நம்ம எஸ்டிஆரோட ப்ரோமோ ஆனது செம எப்பவுமே வந்து எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா இதில் வந்து எதிர்பார்க்கல ஏன்னா நானே எதிர்பார்க்கல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம அவருக்காக வெயிட் பண்ணலாங்க டெஃபினட்டாக வெயிட் பண்ணி ஆகணும் நீங்கள் எஸ்டிஆருக்காக எப்படி வெயிட் இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரிவியூவில் அதாவது பிக் பாஸ் அல்டிமேட் ரிவியூவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டர்லாந்து பாபா ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்